கல்யாணம் பண்றாங்க. இன்னொன்னு, தௌஹீத்வாதிகள் வந்து பிரசவத்துக்கு வந்து தாய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா தாய் கவனிச்ச மாதிரி மத்தவங்க யாரும் கவனிக்க முடியுமா? இது வந்து அவங்களுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். தௌஹீத்வாதி எல்லாரும் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாங்களாம், மனைவி இருக்கும் போத ரெண்டா கல்யாணம் பண்றாங்க. அது வேற எங்கேயும் நடக்கும், தௌஜ் மாத்த நடக்காது. பெண்கள் அதிகமா ஆதரிக்கிறதுக்கு காரணம் அதுதான். என் மனைவி கூட சொல்லுவா, நீங்க வந்து தௌஜ் மாதத்துக்கு போயிடக்கூடாது, ஏன்னா போன வேற கல்யாணம் பண்ணிடணும்னு பயம் அவளுக்கு. தௌஜ் மா ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு, தௌஜ் மாத்திர பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு, அதனாலேயே தௌஜ் மாத்திர இருக்கு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி வந்து என்ன ஆசை இல்லாதவங்க யார் இருக்கிறா? ரெண்டா கல்யாணம் பண்ணணும் கசகவா செய்யும், எல்லாருக்கும் விருப்பம் இருக்கதான் செய்யும். ஆனால் அது மனைவி சம்மதிக்கணும்ல, அவங்க பாதிக்கப்படுற காரணத்தினால அது சரியாத பாண்டு பார்த்து செய்யணும். மற்ற ஜமாத்துல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்கள பண்ணி வைப்பாங்க. நீங்க வாங்க பண்ணி வைக்கணும்னு பண்ணி வைக்கக்கூடிய ஆள்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அப்ப தௌஹீத்வாதிகள் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. அப்படிலாம் நம்ம ஜமாத்துல பண்ணல, ஆனா பொதுவா அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சில பேர் வந்து பண்ணி வைக்கிறாங்கல்ல சில இயக்கங்கள்ல, இந்த மாதிரி பண்ணலாமா, இதுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் பயப்படுறாங்க. நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க திருமணம் பண்ணும்போது கண்டிஷன் பண்ணி கேட்ட வேண்டியதுதான். திருமணம் பண்ணும்போது என்ன செய்யணும், உங்களுக்கு பயம் இருக்குதா, என் மகளை தவிர நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, சம்மதமானு கேளுங்க. ரசூலா கேட்டுக்கிறாங்களே, ரசூல்லாத்தனுடைய மகளை கல்யாணம் பண்ணி குடும்பம் என்ன செய்யறாங்க, மார்க்கத்துல அனுமதி இருக்குப்பா, ஆனா நான் கேட்கறேன் வந்து நீ என்ன பண்ணு, வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படின்னு கேட்டாங்க. அதை அந்த மனிதர் கடைசி வரைக்கும் காப்பாத்துறாரு, ரசூலாவுடைய மருமக. அப்ப அந்த உரிமை இருக்கு. நீங்க வந்து என்ன செய்யுங்க, தௌஜ் மாத்துல அவரு தௌஜ் மாத்தோட போயிட்டா பண்ணிடுவாரு. தௌஜ் மாத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், இந்த தௌஜ் மாத்துடைய கொள்கை இல்லை. தௌஜ் மாத்துல இருந்தா ரெண்டா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லல. ரெண்டாவது திரும்ப நீங்க செய்யலாம், எப்ப செய்யலாம், அந்த முதல் மனைவி அதனால பாதிக்கப்படுறாங்கல்ல, ஒரு ஏழு நாள் உங்க வீட்டில் இருப்பீங்க, இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ண அங்கே பாதி நாள் போவானு, அவ அதில் பாதிக்கப்படுவா. உங்களுக்கு சொத்து இருந்துச்சு அல்லது டெய்லி சம்பாதிக்கிறீங்க, அதில் பாதி அந்த பெண்ணுக்கு போவேன், அதில் பாதிக்கப்படுவா. உங்க சொத்துல அந்த பிள்ளைக்கு பெறக்கூடிய, அந்த மனைவிக்கு பெறக்கூடிய பிள்ளை இருக்குல்ல, அவங்களுக்கு பங்கு போவேன். அப்ப இங்க உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்படி எல்லாம் பாதிப்பு ஏற்படுற காரணத்தினால இதுல அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், அக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சுக்கிறணும். நான் உங்கள்ட அக்ரிமெண்ட் போட்டேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கு வேற தேவை இருக்குது, நான் வேற கல்யாணம் பண்ணுவேன் போய் கேளுங்க. பண்ணிக்கங்கன்னு சொன்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்படி கேட்பாங்கல்ல, எந்த பெண் அப்படி சொல்லுவா கேட்டா, அவர் சொல்லாட்டி பண்ணாதீங்க இல்லாட்டி முடிச்சுட்டு போயிருங்க, இல்லாட்டி என்ன செய்யுங்க, இந்த அக்ரிமெண்ட் முடிச்சுக்கிறோம், இவங்களோட வாழணும்னு அவசியம் கிடையாதுல, எனக்கு வேற கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, உன்னை வந்து வேண்டாம்னு செய்யறேன், நீ சம்மதிக்கண்டா உன்னை வேண்டான்னு விட்டுறேன், அங்க போயிடுறேன்டு. இங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, ஜீவனாம்சம் கொடுக்கணும். இஸ்லாத்துல வந்து வேணாம்னு சொல்லி சும்மா பேர முடியாது, வேணாம்னு சொன்னால் அவள் பாதிக்கப்பட்டிருப்பாளே, ரொம்ப கற்பம் இழந்திருப்பாளே, அடுத்தவளுக்கு லைஃப் கிடைக்காதே. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ உங்கள்ட்ட இருந்தா என்ன செய்யுங்க, வசதி கேட்டவாறு கோடி சொன்னா கோடியை கொடுங்க, லட்சாதிபதி இருந்தா சில லட்சங்களை கொடுங்க, கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறங்க. இங்கேயும் இருப்பா அங்கேயும் இருப்பேன்டா. அது அதுல என்ன செய்யறாங்க, சில பேர் கள்ளத்தனம் பண்ற கல்யாணம், முத கல்யாணம் ஊரறிய உலகறிய, அதாவது ஆடம்பரமா மண்டபம் முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு அப்படிலாம் பண்றாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்றான், அந்த பொண்டாட்டிக்கு தெரிய மாட்டேங்குது, இது எவ்வளவு பெரிய கொடுமை, இது நபி வழி கல்யாணமா, ரசூல்லா ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்களா, யாருக்கும் தெரியாம பண்ணாங்களா, கள்ளத்தனமா கல்யாணம் பண்றான். நாகூர்ல ஓடி போய் கல்யாணம் பண்றது, அல்லது ஏதாவது ஒரு ஜமாத்துல தௌஜ் மாத்து வந்து என்ன செய்யறான், கல்யாணத்துக்காண்டி வேற ஜமாத்து போயிடறான், அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படின்ட்டு. இன்னும் வப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வர்றான், சத்தம் புண்டாட்டி தானே, பப்ளிக்கா கூட்டு வருவியா, கூட்டு வர மாட்டேங்கிறேன், இதுக்கு ரெண்டு புண்டாட்டி காரணம் சொல்லிடுவாங்கல்ல, அல்லது இவ புண்டாட்டி தெரிஞ்சிருமே இப்படின்னு ஒளிஞ்சு மறைஞ்சு. அப்ப அவ மனுஷ இல்லையா, அவ ஒரு பெண் இல்லையா, அவளும் பாதிக்கப்பட செய்யறான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அவங்க கேட்பாங்க மார்க்கத்தில் இப்படி இருக்குதா, முதல் மனைவிட சொல்லணும் இருக்குதா, இப்படிலாம் கேட்டேன்னு செய்வாங்க, சொல்லாம இப்போ கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ண உறுதி அளிக்கணும்ல, கல்யாணம் பண்ணுறது தெரிஞ்ச உடனே முதல் வீட்டிலேருந்து படையெடுத்துருவாங்க, எல்லாம் பொண்டாடி பிள்ளை எல்லாம் போய் அங்கே சண்டையை போட்டு அழுவை ஒப்பாரி வைக்க, கண்ணீர் விட்டவுடனே என்ன செய்வான், நான் முதல் மனைவியோட போயிடுறேன், ரெண்டாம் மனைவி காலில் விழுறோம், என்னை மன்னிச்சிரு. அப்போ அந்த பெண்ணு பாதிக்கப்படுறாளே இல்லையா, ஏன் இப்படி பண்ணணும், முதல்ல அந்த சண்டையை போட்ட வேண்டியதானே, முதல்ல நான் அவன் பெண்ணை கல்யாணம் பண்ண போறேன், நீ என்ன சொல்ற, இல்லாட்டி உன்னை விட்டுறேன் இப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ற இடத்துல வந்துகிட்டு அல்லது கல்யாணம் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணிடுவான், பண்ணாட்டிலும் பரவாயில்லை, கல்யாணம் பண்ற நேரத்தில் மனைவிக்கு தெரியுது பிரச்சனை வருது, கல்யாணம் பண்ணாட்டி அந்த பெண் பாதிக்கப்பட மாட்டான். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு தெரிஞ்சா ரெண்டாம் மனைவி விட்டுட்டு செய்யறான், முதல் மனைவியை விட்டுட்டு ரெண்டாம் மனைவி போயிடுறான், இல்லாட்டி ரெண்டாம் மனைவி விட்டு விட்டு முதல் மனைவியோட வந்துடுறான். இதுல யாராவது ஒரு பெண்ணை பாதிக்கப்படணும் செய்யறாங்க,
அதனால கள்ளத்தனமா திருமணம் செய்யாம பப்ளிக்கா பண்ணுங்க, மனைவிக்கும் தெரியப்படுத்துங்க. அவ உங்களுடைய ஒரு பார்ட்னரா இல்லையா, உங்களோட ஒரு அங்கமா இல்லையா, அவளுக்கு உரிமை இருக்கா இல்லையா, திருமணம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா. அதனால சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட செய்யணும், அக்ரிமெண்ட புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லது அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டு அக்ரிமெண்ட முடிச்சுக்கிறேன், அந்த மாதிரிதான் செய்ய முடியும், கல்யாணம் பண்ண முடியும். அப்படி இல்லாம பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு பயம் இருந்தா என்ன பண்ணுங்க, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போடுங்க, என் மகளை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, என் மகளை விவாகரத்து பண்ணா கூட வேற யாரும் பண்ணக்கூடாதுங்க, என் மகள் இருக்கும்போது செய்யக்கூடாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கதான் செய்யுது. அடுத்து ரெண்டாம் என்ன கேட்டாங்க, ரெண்டாவது என்ன கேட்டாங்களா, பிரசவத்துக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்களா தௌதுவாதி அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டிய தேவையில்லை. பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் தான் வந்து தன்னுடைய பிள்ளைய மாமியா கவனிக்கிறத விட தாய் தான் கூடுதலாக கவனிச்சுக்கிடுவாங்க. மாமியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பொம்பளை பிள்ளைய தான் அவங்க அதிகமாக பார்ப்பாங்களே தவிர அவங்க தாய் மாதிரி கவனிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சில வீடுகளில் விதிவிலக்காக இருக்கும், சில வீடுகளில் சில பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க வந்து தனி வீட்டில் கூட இருப்பாங்க, தனியாக கூட மாமியாவோட சேராமலாம் இருப்பாங்க, புள்ள பொக்கிற நேரம் கரெக்டாக அங்கே போயிடுவாங்க. ஏன்னா அதான் ஏமாளி, மாமியாக தான் செலவு பண்ணும், மாமியாக தான் நல்லா வச்சு பார்க்க, சில மாமியா அப்படி இருப்பாங்க. விதிவிலக்கா மாமியா மருமகண்டால அது ஒரு சண்டை போடுற உறவா இருந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க, மகன் பிள்ளையாச்சுல மகனை பெருசா அனுப்பாங்க, மகனுக்காக வேண்டி மருமகளை வச்சு தாங்கக்கூடிய ஆளா இருப்பாங்க, பிள்ளைய பத்தி அப்படியே பிள்ளைய பத்தி கொடு, அவனுக்கு வந்து அவனுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் இப்படின்ட்டு அந்த மாதிரி தாங்கக்கூடிய மாமியா இருக்கிறாங்கல்ல. அப்ப அதெல்லாம் இருக்கிறனால நீங்க எப்படி பாக்கணும், உங்களுக்கு தெரியுது நம்பிக்கை இருக்கு, நம்ம அம்மா நல்லா பாக்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, ஒரு குறையும் இருக்காது, எல்லா வகையிலையும் அவளுக்காக வேண்டி சேவை செய்வாங்கன்ட்டு அப்படி தெரிந்தால் உங்க வீட்டில் வச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. நீ எங்க வீட்டு தான் அனுப்பணும் கேட்கக்கூடாது. எப்போ ஒரு தாய் வந்து என் வீட்டுக்கு அனுப்பணும்னு எப்போ கேட்கணும், மாமியை சரியா வச்சுக்கணும்னா கேட்க வேண்டியதுதான். அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவன் தானே இனிமே இல்லாம, அதே நேரத்தில் இல்லை என்கிட்ட இருந்தா நான் கொஞ்சம் விரும்புறேன் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டா என்ன செய்யலாம், நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு உள்ளதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அப்படி கேட்கறது உரிமை இருக்குது. அந்த மாதிரி இல்லாம அவங்க விரும்புறாங்க, இல்ல எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணியாச்சு நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லா வகையில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அப்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லையில. அடுத்த பிள்ளைக்கெல்லாம் இது முதல் பிள்ளைக்கு தானே செய்வாங்க, இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அடுத்தடுத்த பிள்ளைக்கெல்லாம் மாமியா வீட்டுல இருப்பாங்க, அப்ப முதல் பிள்ளைக்கு எப்படி இருந்துட வேண்டிய தானே. அதனால மாமியா வீட்டுல வந்து விரும்பினாலும் என்ன செய்யலாம், மாமியாவ இது பார்த்து கொள்ளலாம், இல்ல தாய் வீட்டுக்கு போக விரும்புறாங்களா, தாய் கூப்பிடுறாங்களா, தாராளம் அனுப்பி விட்டுருங்க, நமக்கு செலவு மிச்சம், நமக்கு வந்து ஆனா செலவு வந்து பண்ணணும், செலவு மிச்சம்டா என்ன, இங்க இருக்கும்போது சாப்பிடக்குள்ள எல்லாம் செலவு பண்ணுவாங்கல்ல, அது தாய் வீட்டுக்கு போனா அந்த பிரசவ செலவு ஏத்துக்கிறோம். இங்க மாமியா தான் கவனிக்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால சில பேர் நினைக்கிறாங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாது, அனுப்புனா அதுவும் வரச்சினே போயிடும், அது வரச்சினே வராது. எப்ப வரச்சினே ஆகும், நீங்க மாமியா வீட்டுக்கு அனுப்பிட்டு சத்தம் இல்லாம இருந்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க செலவு பண்ணிக்கிறது அப்படின்னு இருந்தா அது வரச்சினே ஆகும். நீங்க அப்படி இல்லாம செய்றீங்க, உங்க அம்மா வீட்டுல இருந்துக்க, எங்க அம்மா கூட உங்க அம்மா உடனே கூடுதலா அக்கறை எடுத்து கவனிப்பாங்க, உங்க தாய் அது அங்க இருந்துக்க, ஆனால் பிரசவ செலவு நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், எந்த இடத்துல அவங்க இருக்கலாம், பிரசவ செலவு கணவனுடையது, இங்கதான் இருக்கணும் அப்படின்லாம் மார்க்கத்துல எதுவும் ரூல்ஸ் எல்லாம் சொல்லப்படல, அது அவங்க விரும்பக்கூடிய இடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம். இதனால ஒரு சண்டை வந்துடும், இதனால ஒரு பிரச்சனை வந்துடும், மன கஷ்டம் வரும், நல்லா பார்த்து இந்த மாதிரி வந்து அங்க அனுப்புறானு அப்படின்னு ஒரு சங்கடம் வரும்னா என்ன செய்யலாம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை முடிவு பண்ணிக்கலாம். இங்கதான் மாமியா வீட்டுல இருக்குன்னு கணக்கு இல்லை, அம்மா வீட்டுல தான் இருக்கணும்லாம் கிடையாது, இங்க வேணாலும் இருந்துக்கலாம்.